நான் இந்த குழு அரசாங்கம் கிட்ட பேசலாம்னு இருக்கேன். குழு அரசாங்கம் திமுக வந்த இந்த 11 மாசத்துல எதுக்கு குழு போட்டாங்கன்னு சொல்லிட்டு எழுதி வச்சா கூட அது படிக்கிறதுக்கு 2 நாள் ஆகும் போல இருக்கு. அந்த குழு, அந்த குழுவுல யாரா இருக்காங்க, அவங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க மேல எத்தனை வழக்கு இருக்கு, அவங்க எத்தனை கோடி சொத்து வச்சிருக்காங்க, அவங்கள ஏன் இந்த குழுவுல போட்டாங்க, இப்படி இவங்க வரலாறு புவியெல்லாம் பேசணும்னா அதுக்கே ஒரு 2 நாள் ஆகும் போல இருக்கு. இப்ப தமிழ்நாட்டை 4 பேய் பிடிச்சி ஆட்டுது. அந்த 4 பேயும் கடைசியில எங்க வந்து உட்காருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, குடும்பங்கிற அமைப்புக்குள்ளதான் அந்த 4 பேயும் வந்து உட்காருது. என்ன பேய்? எல்லா அம்மாருக்கும் தெரிஞ்ச ஒரு பேய் இருக்கு. என்ன பேய் அது? டாஸ்மாக், சாராயம். ரெண்டாவது, இன்னைக்கு இளைஞர்களோட உயிர்கள் எல்லாம் காவு வாங்கி கொண்டிருக்கிறது. என்னது அது? அந்த பேய் ஆன்லைன் ரம்மி. மூன்றாவது, அதே இளைஞர்களே, அந்த இளைஞர்கள் வந்து தமிழ் இளைஞர்கள், திராவிட இளைஞர்கள், இங்க வந்திருக்கின்ற வடக்கத்திய இளைஞர்கள், அதை பார்க்கறது இல்லை. அந்த பேய் எல்லாரையும் போட்டு அடிக்குது அது. அது மூணாவது என்னது? போதை பொருள், கஞ்சா, குட்கா, ஹெராயின். நாலாவது ஒரு பேய் இருக்கு. என்ன பேய்? யாராவது இந்த தமிழக அரசியலை உற்று கவனிச்சவங்க சொல்லலாம் நாலாவது பேய் என்ன பேய் அப்படின்னு. கந்து வட்டி. கந்து வட்டி இன்னைக்கு நம்ம இங்க உட்கார்ந்துருக்க எல்லாரும் ஏதோ ஒரு வகையில வட்டிக்கு வாங்கிட்டு தானே இருக்கோம். ஏதோ ஒரு வகையில நிலத்துல அடகு வைக்கிறதுக்கு, நிலத்துல பயிரை போடுறதுக்கு, நம்ம வீட்டு கம்மல் இருக்கிற அரக்கா நீ நகத்தையும் கொண்டு போய் வைக்கிறமா இல்லையா? ஆமாவா இல்லையா சொல்லுங்க அக்கா. வைக்கிறமா? அப்ப இந்த தமிழ்நாட்டில் 4 பேய் பிடிச்சாட்டுது. என்ன பேய்? 4 பேய். அந்த 4 பேய் யார் மேல வந்து உட்காருது? பொம்பளைங்க நம்ம மேலதான் வந்து உட்காருது. ஆமாவா இல்லையா? ஆமாவா? நீங்க சொன்னாதான் நான் அது அரசாங்கத்திட்ட நம்ம எப்படி சொல்றது, இப்படிதானே சொல்ல முடியும். 4 பேய். என்ன பேய்? ஃபர்ஸ்ட் சாராயம், ரெண்டாவது ஆன்லைன் ரம்மி, மூணாவது போதை பொருட்கள், நாலாவது கந்து வட்டி. இந்த 4 பேய்களும் யாரு குடுமையை பிடிச்சி ஆட்டிக்கிட்டு இருக்குது? பொம்பளைங்க குடுமையை பிடிச்சிதான் ஆட்டிக்கிட்டு இருக்குது. சாராயம் குடிக்கிறதுனால என்ன ஆகுது? வீட்டுல வந்து உங்களை போட்டு அடிக்கிறாரு, பிள்ளைய குட்டிகளை போட்டு அடிக்கிறாரு, புள்ள குட்டி படிக்க முடியறதுல குடும்பத்துல நிம்மதி இல்லை. இளைஞர்கள் எல்லாரும் ஆன்லைன் ரம்மி, 1 ரூபா போட்டா 4 ரூபா வரும், 4 ரூபா போட்டா 8 ரூபா வரும், 8 ரூபா போட்டா 16 ரூபா வரும்னு அவங்க ரம்மியை விளையாண்டு 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 வீட்டில் இருக்கிற காசெல்லாம் கொண்டு போய் அதில் கட்டி கடன் அதிகமான போது தற்கொலை செய்து கொள்கிறான். கந்து வட்டி வேற வழி இல்லை. ஏழைகள் நாம் என்ன பண்ண முடியும்? எங்கேயாவது வட்டிக்கு வாங்கினா பிழைக்கணுங்கும் போது நம்மளை சுரண்டுறாங்க. காவல்துறை அதிகாரியே, காவல்துறையில் பணியாற்றுகின்ற ஒரு போலீஸ்காரரே கந்து வட்டியால தற்கொலை செஞ்சிருக்கார். அண்மையில நடந்த விஷயம் இது. காவல்துறையில் பணிகிற போலீஸ்கே வந்து கந்து வட்டியோட கொடுமைய தாங்க முடியாம இங்க அவர் தற்கொலை பண்ணிக்கிறார்னா இந்த நாடு, இந்த தமிழ்நாடு எப்படி இருக்கிறது என்பதை பாருங்கள். அப்ப இந்த 4 பேயையும் விரட்டுற சக்தி யார்கிட்ட இருக்குது? ஆம்பளைங்கள்ட்ட இல்ல, ஆம்பளைங்கள்ட்ட இல்ல, அது சத்தியம், நீங்க நம்பணும். பெண்கள்ட்ட தான் இருக்குது. ஏன் தெரியுமா? இந்த அரசாங்கம் இன்னைக்கு அமைச்சிருக்க இந்த திமுக அரசாங்கமோ இருந்தாலும், அதிமுக அரசாங்கமா இருந்தாலும், ஓட்டு போடுறதுக்கு காசு கொடுக்குதா? யாரை நம்பி கொடுக்குது? கொலுசு யாரை நம்பி கொடுக்குது? ஆம்பளைக்கா போய் போய் கொலுசு கொடுக்குது? ஆம்பளைக்கா போய் வாட்ச் கொடுக்குது? லேடிஸுக்கு தான் குடம் கொடுக்குது, லேடிஸுக்கு தான் சேலை கொடுக்குது, லேடிஸுக்கு தான் மூக்குத்திய லட்டுக்குள்ள ஒழிச்சு வச்சு கொடுக்குறான். வாங்கிக்கிறோமா? வாங்கி கடைசியில இதுல இப்ப எல்லாம் ஒரு டிசைன் என்னது? சத்தியம் பண்றாங்க. சத்தியம் பண்ணுங்க, எங்களுக்கு தான் ஓட்டு போடுவீங்கன்னு சத்தியத்தை பண்ணிடுறீங்க. நாம தமிழர்கள் என்னது? சத்தியத்தை மீறாதவங்க. அதனால உதயசூரியங்காரங்கிட்ட நான் 1000 ரூபாய் வாங்கினேன், 1000 ரூபாய் கொடுக்குறாங்களா? 1000 ரூபாய் கொடுத்தாங்க. அதிமுக காரங்க 5000 ரூபாய் கொடுத்தாங்க. ஆனா நானு உதயசூரியனுக்கு தான் சத்தியம் பண்ணேன்னு போய் உதயசூரியன்ல குத்தி ஆட்சியில உட்கார வச்சீங்க. அவங்க ஆட்சியில் அமர்ந்த இந்த 11 மாதங்களில் தற்கொலை செய்து கொண்டவர்களுடைய கணக்கு இந்த 4 பேய்களால் எத்தனை என்பது போலீஸ்கிட்டயே ரெக்கார்டு இல்லை.
போலீஸ்கிட்டே ரெக்கார்டு இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி வந்த பிறகு குற்றம் கம்மியாக இருக்குதுன்னு காமிக்கிறதுக்காக கேஸை வந்து அவங்க ரெஜிஸ்டர் பண்ணுறதில்ல. உங்கள் வீட்டுக்காரர் அடிச்சிட்டாருன்னு போய் நீங்கள் ஒரு கேஸ் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு சிஎஸ்ஆர்னு ஒரு காப்பி கொடுக்கணும், அந்த காப்பியை கூட அவங்க தரமாட்டாங்க. ஏன் அப்படின்னா அது பதிவாயிடும். பதிவாச்சுன்னா திமுக ஆட்சியில் இவ்வளோ குடும்ப வன்முறை வழக்குகள் வந்துச்சு. இவ்வளோ குடும்ப வன்முறை வழக்குகள் ஏன் வருது? வீட்டுக்கார் சாராயம் குடிச்சிட்டு வராரு, அந்த சாராய கடையை யார் நடத்துறா? அரசாங்கமே நடத்துது. அரசாங்கம் ஏன் நடத்துது? அரசாங்கம் ஏன் ஒரு அரசாங்கத்தோட வேலை பள்ளிக்கூடம் கட்டுறது, ஆஸ்பத்திரி கட்டுறது, ரோடு போடுறது, இந்த வேலைகளை விட்டுட்டு ஒரு அரசாங்கம், குறிப்பாக அதிமுக திமுக ரெண்டு பேரும் ஏன் இந்த டாஸ்மாக் மேலே இவ்வளோ இது இருக்காங்க? டாஸ்மாக்ல வருமானம் வருதுங்கிறது மட்டும்தான் காரணமா? இல்லை, இதை தாய்மார்கள் கவனமாக புரிஞ்சுக்கோங்க. திமுக ஒரு கம்பெனி வச்சிருக்காங்க, அதில் எத்தனை கோடி வருதுன்னு மட்டும் சும்மா சொல்கிறேன் பாருங்க. திமுகவோட கம்பெனி, டிஆர் பாலுன்னு ஒரு அமைச்சர் இருக்கார், அமைச்சர் முண்டான அமைச்சர் இருந்தார் தெரியல, அவரோட கம்பெனி பேர் கோல்டன் வாட்ஸ். இதெல்லாம் திமுகவோட கம்பெனி, குடும்ப நிறுவனங்கள் நடத்துகிறோட கம்பெனி. எலைட்டுன்னு ஒரு சாராய கம்பெனி, அவனுக்கு வருஷம் நிகர வருமானம் 244 கோடி. எஸ்என்ஜேன்னு ஒரு கம்பெனி, அவனோட வருமானம் 3800 கோடி. கால்ஸ்னு ஒரு நிறுவனம், அவனோட சாராய கம்பெனி வருமானம் 3800 கோடி. இம்பீரியல்னு ஒரு கம்பெனி, அவனோட வருமானம் 15000 கோடி, 1500 கோடி. இதெல்லாம் மொத்தமாக சேர்த்தா 17000 கோடி ரூபாய் திமுகவை சேர்ந்தவர்களுக்கு போய் சேர்கிறது. அப்போ 17000 கோடி ரூபாய் எப்படி வருது? உங்கள் இரத்தத்தையும் என் இரத்தத்தையும் சுரண்டி வருது இல்லையா? அப்போ 17000 ரூபாய் கிடைச்சாலே அவன் விடமாட்டான். அப்போ 17000 கோடி ரூபாய் கிடைக்குது அப்படின்னா டாஸ்மாக மூடுவானா? மூடுவானா? ஆனால் நம்ம மூட வைக்கணும். எப்படி மூட வைப்போம்? நம்ம வீட்டில் இருக்க ஆண்கள் குடிச்சு குடிச்சு பழகிட்டாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் மருத்துவர் சொன்ன மாதிரி குடி நோயாளிகள் அதிகம். ஏன் இப்போ இங்கே எல்லாரும் சொல்கிற வடநாட்டிலேருந்து வந்து இங்கே வேலை செய்கிறாங்க, வடநாட்டிலேருந்து இங்கே வந்து வேலை செய்கிறாங்க, வடநாட்டிலேருந்து இங்கே வந்து வேலை செய்கிறாங்க? ஏன் அப்படின்னா தமிழன் வேலை செய்கிறதுக்கான ஆளாக இல்லாமல் மாறிட்டான். இப்போ நீங்கள் சமயபுரம் அந்த நேர் ரோடு முழுக்க போய் பாருங்கள், எத்தனை பேர் குடிச்சு போட்டு படுத்திருக்காங்கன்னு. இங்கே சாராயத்தால் மனநிலைமை பாதிக்கப்பட்டவர்கள் தமிழர்கள் அதிகம், திராவிடத்தார்களும் தான். 200 ரூபாய் சம்பளம் வாங்குறவரும் 100 ரூபாயை கொண்டு போய் டாஸ்மாக்ல 120 ரூபாயா ஒரு பாட்டு? அந்த 120 ரூபா நீங்க வந்து வெறுமடா அது 120 ரூபான்னு நினைக்கிறீங்க? அந்த 120 ரூபா, அந்த 120 ரூபாய்க்கு சைட் டிஷ் ஒன்று வாங்கிக்கிறீங்களா? இவ்வளோ பெரிய மிச்சர் பொட்டலோ, இவ்வளோ பெரிய கடலை பொட்டலோ, வேற என்னென்ன கன்றாவியோ அந்த கடையில் விற்கிறானா? வாங்குறீங்களா? அந்த வர்த்தகம் மட்டுமே நீங்க வந்து அது கேவலம் கடலை ஒரு 100 கிராம் ஒரு டப்பால ஒரு பிளாஸ்டிக் அந்த பை நாத்தமா நாத்தடிக்கும்னு நினைக்கிறேன், அதில் போட்டு அடைச்சு கொடுக்குறான், நீங்க அதை வாங்கி சாப்பிட்றீங்கல்ல? அதில் மட்டுமே அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு மாதம் 5000 கோடி, எவ்வளவு? 5000 கோடி. அப்போ இந்த சாராயங்கிறது அவர்களுக்கு நம் ரத்தத்தை உறிஞ்சி அவர்களுக்கு செல்வம் ஈட்டுகின்ற ஒரு பொருளாக இருப்பதால் தான் நீங்கள் இதே மாதிரி நம்ம எத்தனை ஆர்ப்பாட்ட கூட்டங்கள் நடத்தினாலும் அவர்கள் சாராய கடையை மூட மாட்டார்கள். அப்போ சாராய கடை அவன் மூட மாட்டான், அவன் பணக்காரனே போயிட்டு இருக்கணும், இங்கே தமிழன் எல்லாம் சாராயம் குடிச்சு மனநோயாளியாகவும் உடல் நோயாளியாகவும் ஆயிட்டு இருக்கணும். அப்படின்னா என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்னு தாய்மார்கள் தான் சொல்லணும். ஆட்சியை மாற்றுவதற்கு முன்னாடி உங்ககிட்ட ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி வீட்டு பக்கம் வருவாங்கல்ல, தெரு பக்கம் வருவாங்கல்ல, இன்னொரு தடவை நீ என் தெரு பக்கம் நீ வந்துட்டு உயிரோட நல்லபடியா போய் சேரணும்னா டாஸ்மாக மூடுன்னு பெண்கள் தான் ஆரம்பிக்கணும். ஏன்னா உலகத்துல எல்லா போராட்டங்களும் பெண்கள்ல தொடங்கி பெண்கள் தான் அதை வெற்றிகரமா நடத்தியிருக்காங்க. இந்த பூமி இன்னைக்கு உயிரோட வாழுது அப்படின்னா அதுக்கு நாம தான் காரணம். அதனால ஒரு தடவை எல்லாம் கைதட்டிக்கோங்க. இந்த பூமி இன்னைக்கு நல்லா வாழுதுன்னா அதுக்கு யார் காரணம்? ஆண்களோட பங்கு கம்மி தான்.
பெண்கள் தான் இந்த பூமியை காக்கணும். இயற்கையை காக்கணும்னால நாம தான், வீட்டை காக்கணும்னு நாம தான், நாட்டை காக்கணும்னா நாம தான், இந்த டாஸ்மாக அழிக்கணும்னாலும் பெண்கள் தான் காரணமாக இருக்கணும். அதனால இன்னொரு தடவை எந்த எம்எல்ஏவோ எம்பியோ வந்து 2024 இன்னும் ஒரு 18 மாதம் கழிச்சு எலெக்ஷன் வரும். எலெக்ஷன் வரும்போது எம்பிஸ் வரும்போது நீங்க அவங்கள்ட்ட சொல்றீங்களா, பெண்களே சொல்றீங்களா, சொல்லுவோன்னு சொல்லுங்க தைரியமா, என்னன்னு சொல்றீங்க? டாஸ்மாக மூடு, ஒரே ஒற்றை கோஷம் என்னது? டாஸ்மாக மூடு. ஏன் டாஸ்மாக மூடுனா, இன்னைக்கு 50 வயசுல இருக்கிறவங்க வீட்டுக்கார் வீணா போயிட்டாரு, அவர் இனிமேல் திருத்துறது முடியாது. ஆனா 15 வயசுலயோ 20 வயசுலயோ இருக்கிறவங்க பையன் நல்லபடியா இருக்கணுமா? அவன் நல்லா இருந்தா தானே குடும்பத்தை தலையெடுத்து பாத்துக்குவான். அப்ப அவன் நல்லா இருந்தா தானே அவனுக்கு கல்யாணம் பண்ணி ஒரு பிள்ளைய குட்டியை நல்லா பாத்துக்க முடியும். அப்ப உங்க குடும்பம் வளர வேண்டுமானால் அவன் ஏன் சாராய் விக்கிறான்? அங்கிருந்து இங்க தெரியல, நான் சொன்ன இந்த அத்தனை கம்பெனி பேரும் ஏன் அங்கிருந்து இங்க வந்து சாராய் விக்கிறான்? அவனுடைய நோக்கம் தமிழர்களை சிந்தனையற்ற மலடுகளாக ஆக்குவது, தமிழர்களை சிந்தனையற்ற மலடுகளாக ஆக்குவது.